சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோவிலே தரம்பத்து அலகு 7 இரசாயனவியலின் சார் மூலக்கூற்று திணிவு என்ற பகுதியை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். சார் மூலக்கூற்று திணிவு என்பது ஏற்கனவே நீங்கள் படித்த சார் அணுத்திணிவு ஞாபகம் இருக்கும். அதாவது C12 சமதானி அணுவின் திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்கு ஒரு அணுவின் திணிவு காணப்படுகிறதோ அதை சார் அணுத்திணிவு என குறிப்பிட்டோம். அதே போன்றுதான் இங்கு சார் மூலக்கூற்று திணிவும் அந்த அணுத்திணிவு அலகின் மடங்காக கணிக்கப்படுகிறது. உதாரணமாக கார்பன் ஒக்சைடு மூலக்கூறின் சார் மூலக்கூற்று திணிவை கணிப்பதாயின் சார் மூலக்கூற்று திணிவு சமன் கார்பன் ஒக்சைடு மூலக்கூறு ஒன்றின் திணிவின் கீழ் C12 அணுவின் திணிவு தர 12 என்ற சமன்பாடு பயன்படுத்தப்படுகிறது. இது சார் அணு திணிவுக்கு பயன்படுத்தப்பட்டவாறு அதே மாதிரியான சமன்பாடாகும். கார்பன் ஒக்சைடு மூலக்கூறின் சார் மூலக்கூற்று திணிவை சமன்பாட்டின் மூலம் கணித்தது போன்று அதைவிட இலகுவாக குறியீட்டை பயன்படுத்தி கணிக்கலாம். கார்பன் ஒக்சைட்டில் ஒரு கார்பன் காணப்படுகிறது, அதன் திணிவு 12. 2 ஆக்சிசன்கள் காணப்படுகிறது. ஒரு ஆக்சிசனின் சார் அணு திணிவு 16 எனின் 2 ஆக்சிசன்கள் 32, கூட்டுத்தொகை 44. நீர் மூலக்கூறு ஒன்றின் திணிவு 2.99 தரப்பத்தின் சய 23 அடுக்கு கிராம். அதற்காக இங்கு அணுத்திணிவு அலகு தரப்பட்டிருக்கிறது 1.67 தரப்பத்தின் சை 24 அடுக்கு கிராம் என்பது. இது ஏற்கனவே நீங்கள் கற்ற அணுத்திணிவு அலகு C12 சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1:12 என்பதாகும். அந்த பெருமானத்தை சுருக்கி எடுக்கப்பட்ட பெருமானம் தான் 1.67 தரப்பத்தின் சய 24 என்பதாகும். ஆகவே நீங்கள் இந்த சமன்பாட்டில் 1.67 தரப்பத்தின் சய 24 பயன்படுத்தலாம். அதே போன்று 1.993 தரப்பத்தின் சய 23 தர 1:12 என்பதையும் பயன்படுத்தலாம். அதேபோன்று இங்கு நீர் மூலக்கூறின் குறியீட்டை பயன்படுத்தி சார் மூலக்கூற்று திணிவை இலகுவாக கணிக்கலாம். 2 ஐதரசன்களின் திணிவு 2, ஒரு ஆக்சிசனின் திணிவு 16 எனின் அதன் கூட்டுத்தொகை 18 ஆகும். சமன்பாடுகளின் மூலம் கணிக்கும் முறை நீங்கள் வீடியோவை நிறுத்தி தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி சூத்திரங்களை பயன்படுத்தி எவ்வாறு சார் மூலக்கூற்று திணிவுகளை கணிக்கலாம் என்ற மேலதிக உதாரணங்களை பார்ப்போம். ஐதரசன் மூலக்கூறு ஒன்றின் சூத்திரம் H2 என்றால் ஒரு ஐதரசனின் சாரணு திணிவு 1, ஆகவே 2 ஐதரசன்களுக்கும் சாரணு திணிவு 2 ஆகும். அதேபோன்று நைதரசன் அணு ஒன்றின் திணிவு 14, நைதரசன் மூலக்கூறில் 2 நைதரசன்கள் காணப்படுகின்றது, ஆகவே அதன் சார் மூலக்கூற்று திணிவு 28. ஒட்சிசன் மூலக்கூறில் 2 ஒட்சிசன்கள் காணப்படுகிறது, ஒரு ஒட்சிசனின் சாரணு திணிவு 16 எனின் 2 ஒட்சிசன்களுக்கும் 2 தர 16, 32 ஆகும். கார்பன் ஒக்சைட்டின் சார் மூலக்கூற்று திணிவு ஏற்கனவே கற்றிருக்கின்றீர்கள். இந்த பயிற்சி வினாவிலே சில மூலக்கூறுகள் தரப்பட்டிருக்கின்றன. அமோனியா, சல்பூரிக் அமிலம் H2SO4, சுக்ரோசு மூலக்கூறுகளின் குறியீடுகள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றின் சார் மூலக்கூற்று திணிவுகளை இவ்வாறு கணிக்கலாம். நைதரசன் 14, 3 ஐதரசன்களுக்கு 3, ஆகவே அமோனியாவின் சார் மூலக்கூற்று திணிவு 17. சல்பூரிக் அமிலத்தில் 2 ஐதரசன்கள் காணப்படுகிறது, அதன் சாரணு திணிவு 1 எனின் 2:2. ஒரு சல்ஃபர் 32, 4 ஒட்சிசன்கள், 4 தர 14, 64, கூட்டுத்தொகை 98 ஆகும். சுக்ரோசு மூலக்கூறில் 12 கார்பன்கள் காணப்படுகிறது, 12 தர 12, 144. ஐதரசன் 22 காணப்படுகிறது, ஆகவே நேரடியாக 22 என இடலாம். ஒட்சிசன் 11 ஒட்சிசன் காணப்படுகிறது, 11 தர 16, 176, ஆகவே இதன் கூட்டுத்தொகை 342. சோடியம் குளோரைட்டு போன்ற அயன் சேர்வைகளை நாங்கள் இதுவரை சார் மூலக்கூற்று திணிவுகள் பற்றி கதைத்து கொண்டு வருகின்ற நேரத்திலே சூத்திர திணிவு என்ற ஒரு சொல்பதத்தை இங்கு பயன்படுத்தப் போகின்றோம். அதாவது அயன் சேர்வைகளை பொறுத்தவரை அவை பெரும்பாலும் அயன் சாலகங்களாக காணப்படுகின்றன. எனவே இந்த அயன் சாலகங்களில் மூலக்கூறு அமைப்பு காணப்படாமையால் அவற்றின் சூத்திரங்களை பயன்படுத்தி நாங்கள் திணிவுகளை கணிக்கின்றோம். அதனாலேயே சூத்திர திணிவு என அழைக்கின்றோம். இந்த பயிற்சி வினாவிலே மெக்னீசியம் ஒக்சைட்டு சூத்திர திணிவை கணிப்போம். மெக்னீசியம் ஒக்சைட்டில் Mg 24, ஒக்சிசன் 16 எனின் மெக்னீசியம் ஒக்சைட்டின் சூத்திர திணிவு 40. கல்சியம் கார்பனேட்டில் ஒரு கல்சியம் 40, ஒரு கார்பன் 12, 3 ஒட்சிசன்களுக்கு 3 தர 16, 48, ஆகவே அதன் கூட்டுத்தொகை 100. பொட்டாசியம் சல்பேட்டில் 2 பொட்டாசியம் அயன்கள் அணுக்கள் காணப்படுகின்றது, ஆகவே 2 தர 39, ஒரு சல்பர் 32, 4 ஒட்சிசன், 4 தர 16, 64, ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 174 ஆகும். ஆகவே இங்கு சூத்திர திணிவு என்பது சார் மூலக்கூற்று திணிவின்
என்பதிலிருந்து வேறுபட்டதாக நீங்கள் நினைக்க தேவையில்லை. அது அயன் சேர்வைகளாக காணப்படுவதனாலே அவற்றுக்கு நாங்கள் சூத்திர திணிவு என்ற பதத்தை பயன்படுத்துகின்றோம். பங்கீட்டு வழி சேர்வைகள் அல்லது மூலக மூலக்கூறுகளில் நாங்கள் மூலக்கூறு என்ற சொற்களை பயன்படுத்துவது போல அயன் சேர்வைகளுக்கு நாங்கள் சூத்திர திணிவு என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம். இரண்டும் வெவ்வேறானது அல்ல, ஒரே மாதிரியானவை தான். மூலக்கூறுகளின் திணிவு தரப்படும் இடத்து நீங்கள் சமன்பாடுகளை பயன்படுத்தியும் அவற்றின் சார்மூலக்கூற்று திணிவுகளை கணிக்கலாம். இப்பொழுது நாங்கள் மற்றொரு முக்கிய தலைப்புக்கு வந்திருக்கின்றோம். இரசாயனவியலிலே அதிகளவு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொற்பதம் தான் மூல். மூல் என்பது சர்வதேச அளவில் பதார்த்தத்தின் அளவை அளக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அலகு தான் மூல். இதனை மேலும் விளக்கமாக சொல்வதென்றால், C12 சமதானி கார்பன் ஒன்றின் 12 கிராம் கார்பனை நாங்கள் நிறுத்தெடுக்கும் போது அந்த 12 கிராம் கார்பனிலே கார்பன் அணுக்கள் எத்தனை காணப்படும்? ஒரு எண்ணிக்கை காணப்படும் அல்லவா? அதே எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையில் அணுக்களோ அல்லது அயன்களோ மூலக்கூறுகளோ காணப்படுமாக இருந்தால் அது அந்த பதார்த்தத்தின் ஒரு மூல் என அழைக்கப்படும். உதாரணமாக பாருங்கள், நைதரசனின் சார் அணுத்திணிவு 14. 14 கிராம் நைதரசனை நீங்கள் நிறுத்தெடுத்தால் 12 கிராம் கார்பனில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையும் 14 கிராம் நைதரசனில் காணப்படும் நைதரசன் அணுக்களின் எண்ணிக்கையும் எண்ணிக்கையில் சமனாகும். ஆகவே அதன் திணிவு ஒரு மூல் என அழைக்கப்படுகிறது. சோடியம் அதன் சாரணு திணிவு 23. 23 கிராம் சோடியத்தை நிறுத்தெடுத்தால் அது ஒரு மூல் என அழைக்கப்படுகிறது. அலுமினியத்தின் சாரணு திணிவு 27. ஆகவே 27 கிராம் அலுமினியத்தை நீங்கள் நிறுத்தி பெற்றால் அது அலுமினியத்தின் ஒரு மூல் ஆகும். அதே போன்று சில மூலக்கூறுகளின் மூல் எண்ணிக்கைகளை பார்ப்போம். அமோனியா மூலக்கூறின் சார் மூலக்கூற்று திணிவு 17 காணப்படுகிறது. ஆகவே 17 கிராம் அமோனியாவை நிறுத்தி பெறப்படும் போது 17 கிராம் அமோனியா என்பது ஒரு மூலை குறிக்கிறது. அதாவது 12 கிராம் கார்பனில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையும் 17 கிராம் அமோனியாவில் காணப்படும் அமோனியா மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமனாகும். கார்பனிரொட்சைட்டு சார் மூலக்கூற்று திணிவு 44 எனின் அதன் ஒரு மூல் 44 கிராம். அதன் 2 மூல் திணிவு எவ்வளவு என கேட்கப்படும் போது நீங்கள் அந்த ஒரு மூலை 2 பெருக்கும்போது 2 மூல் திணிவு பெறப்படும். அதாவது 88 கிராம். ஆமாம், இதுவரை பார்த்த நாங்கள் மூலுடன் தொடர்பான மற்றொரு பகுதி தான் அவகாதரோ மாறிலி என்பது. அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், கார்பன் 12 கிராம் கார்பனில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையில் காணப்படுகின்ற பதார்த்த துணிக்கைகளை ஒரு மூல் என அழைக்கப்படும். ஆகவே அவகாதரோ மாறிலி என்பது என்னவென்றால், எந்த ஒரு பதார்த்தமாக இருந்தாலும் அதன் ஒரு மூலில் காணப்படுகின்ற மூலகங்களின் எண்ணிக்கை, சாரி அணுக்களின் எண்ணிக்கை அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஒரு மாறிலியாக காணப்படுகிறது. அந்த மாறிலியையே நாங்கள் அவகாதரோ மாறிலி என அழைக்கின்றோம். அதன் பெருமானம் 6.2223 ஆகும். அதாவது எந்த ஒரு சேர்வையினதும் சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனான திணிவை கிராம்களில் பெறப்படும் போது அதில் ஒரு மூல் மூலக்கூறுகள் காணப்படும். அந்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.2223 ஆகும். ஆகவே ஒரு மூல் மூலகமாயிருந்தால் அவற்றில் காணப்படும் மூலகங்களின் எண்ணிக்கை 6.2223 ஆகும். இந்த அவகாதரோ மாறிலி தொடர்பான விளக்கத்தை இந்த வினா மூலம் நாங்கள் பார்க்கலாம். 2 மூல் கார்பனிரொட்சைடு மூலக்கூறுகளில் அடங்கும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையாது, அணுக்களின் எண்ணிக்கையாது. மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பார்ப்பதற்கு 2 மூல் மூலக்கூறு என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2 அவகாதரோ மாறிலியை பெருக்குவதன் மூலம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பெறலாம். அணுக்களின் எண்ணிக்கையை பார்ப்பதற்கு மூலக்கூறுகளின் மூல் எண்ணிக்கையினால் அவகாதரோ மாறிலியை பெருக்குவதோடு அந்த மூலக்கூறில் காணப்படுகின்ற அணுக்களின் எண்ணிக்கை, இங்கு ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனுமாக 3 அணுக்கள் காணப்படுகின்றன. ஆகவே அந்த அணு மூல்களின் எண்ணிக்கையினாலும் பெருக்க வேண்டும். இப்பொழுது இந்த உதாரணங்கள் சிலவற்றை பார்ப்போம். பின்வரும் சேர்வைகளின் சார் மூலக்கூற்று திணிவுகளை கணிக்கும்படி இந்த வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றது. முதலாவது அசட்ரிக் அமிலத்தின் குறியீடு தரப்பட்டிருக்கின்றது. கார்பன் 1 காணப்படுகிறது 12, 3 ஐதரசன் 3, 1 கார்பன் 12, 2 ஆக்சிஜன்கள் 16 2, 1 ஐதரசன் 1, ஆகிய அதன் கூட்டுத்தொகை 60 ஆகும். அதே போன்று சுக்ரோசு மூலக்கூறின் சார் மூலக்கூட்டு திணிவை பார்ப்போம். 12 கார்பன்கள் காணப்படுவதனால் 12 12,
144 22 ஐதரசன்கள் காணப்படுவதனால் நேரடியாக 22 என நாங்கள் போடலாம். ஒட்சிசன் 16 காணப்படுகின்றது, 11 × 16 176, ஆகவே அதன் கூட்டுத்தொகை 342 ஆகும். அதேபோன்று மற்றொரு வினா தரப்பட்டிருக்கிறது, பின்வரும் சேர்வைகளின் சூத்திர திணிவுகளை காண்க. ஏற்கனவே சார் மூலக்கூட்டு திணிவை காண்க என்று தரப்பட்ட அதே மாதிரியான வினா தான் இங்கு சூத்திர திணிவுகளை காண்க என தரப்பட்டிருக்கிறது. காரணம் இவை அயன் சேர்வைகளாக இருக்கின்றமை. சோடியம் குளோரைட்டின் சூத்திர திணிவை பார்த்தோமானால் சோடியம் 23, குளோரின் 35.5, ஆகவே அதன் கூட்டுத்தொகை 58.5 ஆகும்.